கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? கல்வி அப்படின்றது இப்போதைய அத்தியாவசிய தேவையா இருக்குது. கல்வி இருந்தா பல மேடைகள்ல நம்ம ஏறலாம், பல சாதனைகளை செய்யலாம். கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். நீதிமொழிகள் 18:15, புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். பார்த்தீங்களா, கல்வின்றது கூட எல்லாருக்குமே வராதான். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஞானம் நமக்கு தேவை. ஒரு முறை சாக்ரட்டிஸ் கிட்ட ஒரு மாணவன் போய் கேட்டானா. அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரா, மாணவன்னா ஒரு கொக்கு மாதிரி இருக்கணும், அடுத்தது ஒரு கோழி மாதிரி இருக்கணும், மூன்றாவதா அவன் உப்பை மாதிரி இருக்கணும், அடுத்தது மாணவன்னா உன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த மாணவனுக்கு ஒன்றும் புரியல. ஐயா கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாராம், கொக்கு ஒற்றை காலில் நின்று பல நேரம் காத்திருந்து ஒரு பெரிய மீனை கொத்தி பிடிக்கும். அதே மாதிரி ஒரு மாணவன் தனக்கு அறிவை காத்திருந்து தியாகத்தோட பெற்றுக்கொள்ளணும். அடுத்து கோழி மாதிரி ஏன் இருக்கணும்னா, கோழியை நீ பார்த்தனா குப்பையெல்லாம் போய் கிளறிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த குப்பையிலேருந்து தனக்கு தேவையான தீனி அது கொத்தி எடுத்துக்கும். அதே மாதிரி தான் ஒரு மாணவன் எவ்வளவு இடரல் வந்தாலும் தனக்கு தேவையான அறிவு அப்படின்ற ஆகாரத்தை தேடி எடுத்துக்கணும். மூன்றாவது, உப்பை மாதிரி ஏன் இருக்கணும்னா, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லைன்னா அந்த ஆகாரத்துக்கு சுவையே கிடையாது. ஆனால் அந்த சாப்பாட்டில் உப்பு எங்கே இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அது அப்படியே கரைஞ்சிரும். அதே மாதிரி தான் ஒரு மாணவன் அறிவு தேடும்போது அந்த அறிவுக்குள்ளே மூழ்கி அதை உள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும். அடுத்து உன்னை போல ஏன் இருக்கணும்னு சொன்னேன் தெரியுமான்னு கேட்டார். மாணவன்னா தனக்கு புரியாத ஒரு காரியத்தை கேள்வி மூலமாக தன்னை விட கற்றவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். நீ உனக்கு புரியாததை என் கிட்ட வந்து கேட்ட பார்த்தியா, அதனால நீ சிறந்த மாணவன் அப்படின்னு. மாணவர்கள் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம அறிவை தேடுறதுல கவனமாக இருக்கணும். அடுத்த கதையில் சந்திப்போம்ல.